வணக்கம் பர்பிள் பேந்தர் ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பர்பிள் பேந்தர் ஸ்மூதியை பிபிபி ஸ்மூதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிபி அப்படின்னா என்னென்னா, நம்ம இதில் பிளாக் கிரேப்ஸ், பீட்ரூட், அப்புறமா பனானா இந்த மூணு யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்மூதியை நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி. அதில் அரை கப் பீட்ரூட் அதை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இந்த பேனில் போட்டுடலாம். இதில் ரெண்டு கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், அந்த ரெண்டு கப் தண்ணியையுமே இதில் போட்டுடலாம். அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இதை நம்ம குக் பண்ணுறதுக்கு. 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த பீட்ரூட்ல இருந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு தேவை. இந்த பீட்ரூட் வந்து நல்லா கூல் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கப்ல 3 கப்பு கிரேப்ஸ் எடுத்திருக்கிறேன், பிளாக் கிரேப்ஸ். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்சி ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுல தண்ணி எதுவுமே விடக்கூடாது, தண்ணி விடாம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன். கிரைண்ட் பண்ணியாச்சு, இப்போ ஓபன் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதுல ஒரு ஃபில்டர் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணியிருந்த கிரேப் ஜூஸ் அதை வந்து இதுல விட்டுறலாம். இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இந்த மேல இருக்கக்கூடிய ஸ்கின்னு, அப்புறமா இந்த சீடு, இதை வந்து நம்ம தூர போட்டுடலாம். நமக்கு தேவை வந்து இந்த ஜூஸ் தான். நான் வந்து இந்த கப்ல 3 கப் வந்து கிரேப்ஸ் எடுத்து கிரைண்ட் பண்ணேன். அதுல எனக்கு இந்த கப்ல 1.5 கப் கிரேப் ஜூஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஸ்மூதி பண்றதுக்கு 1.5 கப் கிரேப் ஜூஸ் நான் எடுத்திருக்கிறேன். நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சிருந்த பீட்ரூட் அதுவுமே வந்து நல்லா ஆறிடுச்சு. அப்புறமா இந்த மாதிரி ஒரு பழம் வந்து நமக்கு தேவை. இந்த பழத்தை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க பெரிய பழம் யூஸ் பண்ணல, சின்ன பழம் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 பழம் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மூதி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேக வச்ச 1.5 கப் பீட்ரூட் அதை வந்து மிக்சி ஜார்ல போட்டுடலாம். ஒரு பெரிய வாழைப்பழம் அதை வந்து நான் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதையும் மிக்சி ஜார்ல போட்டுடலாம். மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு கிரைண்ட் பண்ணலாம். பீட்ரூட்டும் பனானாவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. அதுல நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த 1.5 கப் கிரேப் ஜூஸ் அதை வந்து இந்த மிக்சி ஜார்ல விட்டுறலாம். 1.5 கப் தயிர் எடுத்திருக்கிறேன், அதையும் மிக்சி ஜார்ல விட்டுறலாம். 1 கப் பால் எடுத்திருக்கிறேன், இதையும் மிக்சி ஜார்ல விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதையும் மிக்சி ஜார்ல போட்டுடலாம். இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸையுமே நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டாச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணலாம். கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கலாம். 2 நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்து நமக்கு இருக்கணும். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நம்ம 1 கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல எனக்கு வந்து 2 கப் ஸ்மூதி இந்த மாதிரி கப்ல கிடைச்சிருக்குது. இதுல நம்ம சுகர் எதுவுமே டேஸ்டுக்காக ஆட் பண்ணல. இந்த ஸ்மூதி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூதி. இந்த ஸ்மூதிய நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.